தனி மனிதனுடைய ஒழுக்கம் முக்கியத்துவம் பெறுகிறது. தனித்தனியா ஓரொரு மனிதனும் உயர்ந்த பண்பாடு கொண்டவனாக இருக்க வேண்டும். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்றோம். அந்த ராமனுக்கு எந்த ராஜ்ய பட்டாபிஷேகம்? அயோத்தியா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணதா பெரிய விஷயம்? அவருக்கு அது ரொம்ப சின்ன விஷயம். அயோத்திங்கிறது சின்ன தேசம், அதுக்கு ஒரு சின்ன பட்டாபிஷேகம் என்ன 2 கோடி 4 கோடி 10 கோடி கிரீடத்தோட விலை இருக்குமா? அந்த விலை இருக்கிற கிரீடத்தை எடுத்து தலையில வச்சுட்டதுக்காக ராமனுக்கு ஏதாவது புது பெருமையா வந்துட போறது? இப்போ அவருக்கு அயோத்தியா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணதே பெருமை இல்லை, குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். அவனுக்கு இருந்த சிறந்த பண்புகள், கல்யாண குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தால் இவராட்டம் வேற யார்கிட்டையும் இருக்க போறதில்லை. அதனாலதான் வால்மீகி ராமாயணம் தொடக்கமே யார் குணவான்கிற கேள்விதான். வால்மீகி அவருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வருகை புரிகிறார். வால்மீகி அவரை விழுந்து வணங்கி பிரார்த்திக்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்யவாக்கியோ திருடவிரத சாரித்திரேணச்ச கோயுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கஹா கஸ்ஸமர்த்தஸ்ய கஸ்யைக பிரியதர்சனஹ ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதஹ த்யுதிமான் கோனசூயகஹ கஸ்ய பிப்பதி தேவாச்ச தாதரோஷஸ்ய சஞ்யுகே என்று 16 கேள்விகள். இந்த 16 குணங்களும் ஒரே நேரத்தில் நிரம்பியவன் யார்? அப்படி ஒரு மனிதன் உண்டா என்ன வால்மீகி கேள்வி கேட்க, உண்டு. பகவோ துர்லபாஷ்சைவ ஏத்தயா கீர்த்திதா குணாக, உன்னால் பாடப்பட்ட குணங்கள் எல்லாம் அரியவை அரியவை அரியவை, அறிவதற்கு அரியவை. சுலபத்தில் அதை தெரிஞ்சுவிட முடியாது, ஆனா ஒருத்தனிடத்தில் அனைத்தும் உளது. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா, ராமன் ஒத்தனிடத்துல தான் அனைத்து குணங்களும் உண்டு. அத பௌரஜனங்கள்லாம் எப்படி கொண்டாடுறா பாரு, அதை நான் எப்படி பேசுகிறேன் பார் என்று பறக்க நாரதர் எடுத்து உரைக்கிறார். அங்குதான் வால்மீகி ராமாயணமே ஆரம்பிக்கிறது. இது தொடக்கம். 16 குணங்கள் இருக்கிறவர் ஆறுனு கேள்வி, ராமன் தான் பதில். கடைசியா ராமனுக்கு வசிஷ்டாச்சாரியர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ராமம் ரத்னமையே பீடே சகசீதம் நெவேசயது, சீதைக்கு அருகில் ராமன், ராமனுக்கு பக்கத்துல சீதைய உட்காந்து வச்சுட்டார். அபியஷஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. எங்கோ இந்திரனுக்கு ஒரு நாள் பட்டாபிஷேகம் நடந்ததா, அத போல பன்மடங்கு உயர்ந்ததாக ராமனுக்கும் சீதைக்கும் வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணினார். அப்ப சொல்றச்சே பெரியோர்கள் எல்லாருடைய கருத்து என்ன தெரியுமோ, அவர் குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். குணங்களே பெரும் நாடு, அதுதான் அவருக்கு இருக்கிற தேசம். அந்த குணங்களுக்கு அவர் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டார்னால் அப்ப தனி மனிதனுடைய குணம்தான் சனாதன தர்மத்தின் அடிப்படை.